வெல்கம் டு சந்துரு மேத். ஸோ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னுடைய சார்பாகவும் சந்துரு மேத்ஸ் டீமோட சார்பாகவும் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க. நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லைனா நம்ம ஃப்ரீ வீடியோஸ் பார்த்துருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரீ வீடியோஸே கண்டிப்பாக இதில் செலக்ட் ஆகிற அளவுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே மார்க் எடுக்கிற அளவுக்கு தான் கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, வேற எந்த இன்ஸ்டியூட்டில் படுத்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சமாவது கைடன்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். உங்களோட சக்ஸஸுக்கு பின்னால நாங்களும் ஒரு சின்ன ரீசனாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை. ஸோ அதனால மறுபடியும் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். செலக்ட் ஆகாதவங்க ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, ஏன்னா அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. டெல்லி போலீஸ் வரப்போகுது, அடுத்த கான்ஸ்டபிள் ஜிடி கண்டிப்பாக 2024ல் வரும். ஓகே, மார்ச் ஏப்ரல் அந்த டைம்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இப்போதைக்கே வந்து 17,000 மேல வேக்கன்சி இருக்குது. சிஆர்பிஎஃப்ல 100,000 மேல வேக்கன்சி இருக்குது. ஸோ எல்லாம் சேர்க்கிறப்ப கண்டிப்பா மறுபடியும் இன்னொரு 50,000-60,000 வேக்கன்சி வரும். அப்படிங்கறனால செலக்ட் ஆகாதவங்க கான்பிடண்டா இருங்க. உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த மார்க்கால தான் உங்களுக்கு போயிருக்கும், இல்லைனா பிசிக்கலால போயிருக்கும். அது எதாவது போகணுச்சோ அது வந்து அடுத்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப இருந்து நீங்க வந்து எஃபோர்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும். இதே மாதிரி லாஸ்ட் டைம் ரிசல்ட்டை மிஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 70-80 மார்க்குக்கு மேல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி செலக்ட் ஆனவங்க கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, லாஸ்ட் டைம் இவ்வளவு மார்க் எடுத்திருந்தா எனக்கு கிடைக்கல, இல்லைன்னா லாஸ்ட் டைம் பிசிக்கல்ல ஃபெயில் ஆயிருந்தா எனக்கு கிடைக்கல, இந்த வருஷம் இந்த போஸ்ட் கிடைச்சிருக்கு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம பெருமையை சொல்றதுக்காக இல்ல, செலக்ட் ஆகாதவங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக தான். ஓகே, ஸோ உங்களுடைய ஒரு கமெண்ட் வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க லாஸ்ட் டைம் செலக்ட் ஆகாம இந்த வருஷம் செலக்ட் ஆனவங்க மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோல வந்து நம்ம இந்த இதுல எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க எல்லா டீட்டெயிலும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்முடைய சந்துரு மேத்ஸ் அபிஷியல் டெலகிராம் சேனல்ல இந்த மாதிரி ஒரு 4 PDF கொடுத்துருப்போம். ஓகே, டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது. ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகல அப்படின்னா நீங்க டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அபிஷியல் அப்படிங்க மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்துடும். அதுல இந்த PDF வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல ரைட் அப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜென்ரலான டீடைல்ஸ் இருக்கும், கட் ஆஃப் எவ்வளோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, மற்ற டீடைல் எல்லாமே இருக்கும். ஓகே, இது கூட உங்களுக்கு தேவையில்லை, இதை நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய PDF வந்து மெயிலுக்கானது. இந்த PDF ஓபன் பண்ணீங்க அப்படின்னா மெயில் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த டீடைல் வந்து இருக்கும். ஓகே, அதுல எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். அடுத்தது வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இந்த இதில் செக் பண்ணுங்க, உங்க நேம் ரோல் நம்பர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போவுமே வந்து வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும், கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, இவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாயினிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹைதராபாத்ல இந்த மாதிரி வித்ஹெல்ட் கேண்டிடேட் எல்லாருமே மறுபடி கூட்டு வந்து வர சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இன்னொரு வாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ஜாயின் பண்ண வச்சாங்க. ஓகே, அதனால கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க இதுல எந்த கேட்டகரி எந்த ஜெண்டரோ, அதாவது மேல்னா மேலுக்குள்ள PDF, ஃபீமேல்னா ஃபீமேலுக்குள்ள PDF ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி மறக்காம வித்ஹெல்ட் கேண்டிடேட்ல உங்க நேம் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ரோல் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், ஃபாதர் நேமும் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க எந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, அதாவது ABCD அப்படிங்கிற மாதிரி லெட்டர் தான் இருக்கும். உங்களோட ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இதுல நீங்க கண்டிப்பா மொபைல்ல பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர்ல பார்த்தாலும் சரி, சர்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஆல்ரெடி பிசிக்கலுக்குள்ள ரிசல்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க, நேம் கொடுங்க, ரோல் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா ஃபாதர் நேம் கொடுங்க, இதுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்து உங்க நேம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 1 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம். அப்படினால வெயிட் பண்ணி உங்க நேம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. ஓகே, நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்தாதான் உங்களோட நேம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், இல்லைன்னா அது வரைக்கும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல இந்த மாதிரி ABCDன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஓகே, இதை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து செக் பண்ணுங்க. ஏனா BSF, பினா CSF, சினா CRPF, டினா SSB, இனா ITBP, எஃப்னா அசாம் ரைஃபிள்ஸ், ஜினா NCB, ஹெச்னா SSF. ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு எந்த போஸ்ட்ல செலக்ட் ஆகிறீங்களோ அந்த லெட்டர் வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சஞ்சீவ் குமார் அப்படிங்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ஏங்கிற போஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ அப்போ ஏனா என்னது BSF, ஸோ BSF BSF செலக்ட் ஆயிருக்காரு. ஓகே,
சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க எந்த போர்ஷன் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப செலக்ட் ஆன சந்திரமா ஸ்டூடெண்ட்ஸ், சந்திரமாஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்க மட்டும் இல்ல, ஃப்ரீ வீடியோஸ் நம்ம நிறைய கொடுத்துருந்தோம். நீங்க செலக்ஷன் ஆகிற அளவுக்கு, அதுக்கு மேல நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாவே மேத்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்க்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அதை பார்த்து படிச்சவங்களுமே நம்மளோட ஸ்டூடெண்ட் தான். ஓகே, நம்ம ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா சந்திரமாஸ் ஆப்ல சாட்ல, ஓகே, சந்திரமாஸ் ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சாட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ரம்யா அப்படிங்கக்கூடிய ஒரு நேம் வரும். இந்த நேமை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க நான் சொல்ற இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், ரோல் நம்பர், நீங்க எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருந்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஃபீட்பேக் நீங்க கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, நம்மளுடைய சேனல், அதுக்கப்புறம் நம்மளுடைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா நீங்க இவ்வளவு சொல்றதே வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, நம்ம ஸ்டூடெண்ட் இத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை தான். ஓகே, கண்டிப்பா நான் இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கிறேன். நீங்க எவ்வளவு ஆவலா உங்களுக்கு செலக்ட் ஆவீங்களா மாட்டீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பேர் செலக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நானும் ஒவ்வொரு நாளும் வந்து இதுக்காக காத்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களோட அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி என்னோட ட்ரீமும் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதனால மறக்காம நீங்க செலக்ட் ஆனவங்க கடைசியா அந்த ஒரு இதை மட்டும் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்காக நாங்க போட்ட எஃபர்ட் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து தேவையானதா இருந்துச்சு, உண்மையிலேயே அது வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை மட்டும் நீங்க வந்து பண்ணுங்க. ஓகே, முடிஞ்சா நீங்க வீடியோ அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கக்கூடிய வீடியோ வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். ஓகே, ஸோ வீடியோ அனுப்புறதா இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, chandru.tips@gmail.com அப்படிங்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபீட்பேக், நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத வந்து முடிஞ்சா வீடியோ அனுப்புங்க. இது வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஓகே, உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்ப ரிசல்ட் எல்லாருமே செக் பண்ணிருப்பீங்க, மற்ற டீடைல் எல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய டீடைல் வந்து பார்க்கலாம். இப்போ டோட்டலா வந்து ஃபீமேலுக்கு வந்து 5531 வேகன்சி, அதுல 5117 வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்குது. ஓகே, மற்றதெல்லாம் ஃபில் ஆகல. அதே மாதிரி மேலுக்கு வந்து 43884 வேகன்சில 41262 வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்குது. ஸோ அப்போ மற்ற வேகன்சி அடுத்து வரக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன்ல ஆட் ஆகும். ஓகே, ஸோ இது ஏன் ஃபில் ஆகல அப்படிங்கிறதுக்கு வந்து மெயின் காரணம் என்னவா இருக்கும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து ஃபுல்லா செலக்டா இருக்க மாட்டாங்க, வேற ஒரு சில கேண்டிடேட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு சில ஸ்டேட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுமே கம்மியா தான் இருப்பாங்க. இங்க வந்து பாருங்க, எஸ்டிக்கு வந்து கம்மியான பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க, ஓபிசி யூஆர்ல வந்து மேக்சிமம் ஃபுல் ஆயிரும், இதுலயும் ஒரு சிலர் வந்து வித்ஹெல்டுல வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கும். ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா இனிமேல் இன்னொரு லிஸ்ட் விடுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. எப்பவுமே ஒரே ஒரு லிஸ்ட் தான் விடுவாங்க, மறுபடியும் இன்னொரு லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் விட மாட்டாங்க. ரிசர்வ் லிஸ்ட் எல்லாம் வந்து எஸ்எஸ்சி ஜிடியில வந்து கிடையாது. ஓகே, ஸோ இதுல லிஸ்ட் 1 பத்தி நம்ம பார்த்துட்டோம், ஆனா அதுல வந்து மேல் ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால இது நம்மளுக்கு தேவையில்லை. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1337 பேர் வந்து வித்ஹெல்டு லிஸ்ட்ல இருக்கீங்க. ஓகே, அவங்களுக்குலாம் கண்டிப்பா ரிசல்ட் வந்துடும், பயப்பட வேண்டாம். இப்போ கட் ஆஃப் பத்தி பார்க்கலாம். என்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கட் ஆஃப், இதுல வந்து எவ்வளோ எவ்வளோ எந்தெந்த கேட்டகரிக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இடபிள்யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 145, எஸ்சிக்கு வந்து 137, எஸ்டிக்கு 132, எக்ஸரிஸ்மானுக்கு 103, ஓபிசிக்கு 146, யூஆருக்கு 147 கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு. எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆயிருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லா வேகன்சியுமே வந்து இதுக்கு ஃபில் ஆயிரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அடுத்ததான் எஸ்எஸ்எஃப்ல ஃபீமேலுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 140, எஸ்சிக்கு 129, எஸ்டிக்கு 126, ஓபிசிக்கு 140, யூஆருக்கு வந்து 142 இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே செலக்ட் ஆகலை, ரெண்டு வேகன்சி இருந்துச்சு ஆனா யாருமே ஷார்ட்லிஸ்ட் ஆகல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி தான். ஓகே, யாருமே இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எந்த போஸ்டுக்குமே எந்த ஃபீமேல் கேண்டிடேட்டுமே வந்து அவைலபிளாகவே இல்லை. ஓகே, அதனாலதான் அதுல வந்து ஃபில் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப்க்கு இப்போ ஓபிசிக்குள்ள கட் ஆஃப் பார்க்கலாம். ஓகே, அதாவது இது வரைக்கும் ஓபிசிக்குள்ள கட் ஆஃப், பிஎஸ்எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு 47, அதே மாதிரி சிஎஸ்எஃப்க்கு 71, சிஆர்பிஎஃப்க்கு வந்து 66, ஐடிபிபிக்கு வந்து 45, எஸ்எஸ்பிக்கு வந்து 43. ஓகே, இந்த பார்ட் ஏ பார்ட் பி பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், அது ஒன்றும் செக்ஷனல் கட் ஆஃப்லாம் கிடையாது, ரெண்டு பேரோட மார்க் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா தான் இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த டேட்டா பொறுத்து என்ன அப்படின்னா இந்த கட் ஆஃப் இது வந்து ஒருத்தருடைய மார்க்கா இருக்கும். ஓகே, 47.43480 அப்படிங்கிறது ஒருத்தருடைய மார்க்கா இருக்கும், அந்த மார்க் எடுத்த கேண்டிடேட்டோட டேட்டா பொறுத்து தான் இது. ஓகே,
இதை பத்தி நிறைய பேர் கேட்பீங்க, அதனாலதான் நான் சொல்லிட்டேன். இதை நீங்க வந்து கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உங்க நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ எஸ்சி கேண்டிடேட்கான கட் ஆஃப் ஃபீமேலுக்கு வந்து எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு 56, பிஎஸ்எஃப்க்கு 37 தான் இருந்திருக்கு. ஓகே, சிஎஸ்எஃப்க்கு வந்து 61, சிஆர்பிஎஃப்க்கு 57, ஐடிபிபிக்கு வந்து 33 தான் இருந்திருக்கு. ரொம்பவே கம்மியான கட் ஆஃப் தான். எஸ்எஸ்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா எஸ்டியில வந்து எஸ்எஸ்பியில மட்டும்தான் ஒருத்தர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க 50 மார்க்குக்கு வந்து இருந்திருக்கு. ஓகே, இது வந்து ஃபீமேலுக்கு ஒருத்தர் தான் அவைலபிளாவே இருந்திருப்பாங்க. ஓகே, அதுக்கு மேல இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு வேகன்சி தான் இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் ரீசனாக இருந்திருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா யூஆர், யூஆர்ல ஃபீமேலுக்கு வந்து பிஎஸ்எஃப்க்கு 56, சிஎஸ்எஃப்க்கு 80, சிஆர்பிஎஃப்க்கு 68, ஐடிபிபிக்கு 52, எஸ்எஸ்பிக்கு வந்து 48 மார்க் இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபீமேலுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அந்த ரைட் அப் அப்படிங்கக்கூடிய பிடிஎஃப்ல மற்ற ஸ்டேட்டுக்குமே இதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்க வந்து இப்போ கேரளா கேண்டிடேட்டாவோ பாண்டிச்சேரி கேண்டிடேட்டாவோ கர்நாடகா ஆந்திராக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பிடிஎஃப்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எஸ்எஸ்எஃப்க்கு எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு 148, எஸ்சிக்கு 139, எஸ்டிக்கு 134, எக்ஸரிஸ்மனுக்கு 109, ஓபிசிக்கு 148, யூஆருக்கு வந்து 149. பயங்கரமான காம்படிஷன். எஸ்எஸ்எஃப் வந்து ஆல் இந்தியா கட் ஆஃப் அப்படிங்கறனால இதுல வந்து நீங்க 100க்கு 100 அப்படிங்கிற அளவுக்கு படிச்சிருந்தாதான் இதுல வந்து செலக்ட் ஆயிருக்க முடியும். ஓகே, ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு படிச்சிருந்தாதான் செலக்ட் ஆயிருக்க முடியும். இதுலயும் நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்எஸ்எஃப்லயோ இல்லைனா என்சிபிலயோ. ஓகே, இப்போ தமிழ்நாட்டுல மேலுக்கு ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸரிஸ்மேனுக்கானது. ஓகே, எக்ஸரிஸ்மேன்ல வந்து மொத்தத்திலே 4 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. பிஎஸ்எஃப்க்கு வந்து 40 கட் ஆஃப், சிஎஸ்எஃப்க்கு வந்து 40 தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஓகே, அடுத்ததா இடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைஃபிள்ல வந்து யாருமே செலக்ட் ஆகல. மொத்தத்தில் செலக்ட் ஆனது வந்து பிஎஸ்எஃப்ல 5 பேர், 41 தான் கட் ஆஃப். அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப்ல 14 பேர், 43 கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க மெடிக்கல் பாஸ்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு 63, பிஎஸ்எஃப்க்கு 58, சிஎஸ்எஃப்க்கு 78, சிஆர்பிஎஃப்க்கு 61, ஐடிபிபிக்கு 58. ஸோ 56க்கு மேலதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன், 58க்கு மேலதான் கிடைச்சிருக்குது. ஓகே, கண்டிப்பா இதுல நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க, பட் நீங்க வந்து இதனால வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இங்க உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த சான்ஸ் கூடிய சீக்கிரமே வரும், கான்பிடண்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வரக்கூடிய அந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததா எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து தமிழ்நாட்டில் மேலுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படின்னா அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு 50, பிஎஸ்எஃப்க்கு 49, சிஎஸ்எஃப்க்கு 64, சிஆர்பிஎஃப்க்கு 52, ஐடிபிபிக்கு வந்து 48 இருந்திருக்கு. அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு 61, பிஎஸ்எஃப்க்கு 48, சிஎஸ்எஃப்க்கு 69, சிஆர்பிஎஃப்க்கு 55, ஐடிபிபிக்கு 48 இருந்திருக்கு. ஓகே, அடுத்தது அன்ரிசர்வ்டுக்கு வந்து இருக்கையில அதிகமான கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு. அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு 66, பிஎஸ்எஃப்க்கு 61, சிஎஸ்எஃப்க்கு 83, சிஆர்பிஎஃப்க்கு 66, ஐடிபிபிக்கு 61, எஸ்எஸ்பிக்கு வந்து 79. 61 மார்க்குக்கு மேல எடுத்தவங்களுக்கு தான் யூஆர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோல எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் ஆயிருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இது வந்து குட் நியூஸா இருந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்து பேட் நியூஸாகவும் இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, உங்களுக்கு குட் நியூஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதுல நீங்க செலக்ட் ஆகல பேட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் இருக்குது, உங்களை அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து கைட் பண்ணுவோம். நீங்க ஒரு 10 நாள் எதை பத்தியும் எந்த எக்ஸாமை பத்தியும் நினைக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா ஸ்கிராச்சில இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிங்க, கண்டிப்பா உங்களால வந்து அடுத்த செலெக்ஷன்ல வந்து செலக்ட் ஆக முடியும். இது கான்ஸ்டபுளுக்கானதுதான், இதை விட பெரிய போஸ்ட் எல்லாம் இருக்குது. ஓகே, டைரக்டா சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும், டைரக்டா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கூட ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்ப இது மிஸ் ஆயிருக்குது அப்படின்னா இதை விட பெருசா இன்னொன்னு கிடைக்கிறதுக்காக தான் மிஸ் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க. இந்த டைம் உங்களுக்கு நான் சொல்றது வந்து அப்படிலாம் நடக்காது அப்படிலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணலாம், ஆனா கண்டிப்பா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் உங்களால வந்து பாசிட்டிவா இருக்க முடியும், மறுபடியும் உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சந்திரமாஸ் ஆப்ல சாட்ல நம்ம ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. செலக்ட் ஆகாதவங்க கான்பிடண்டா உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.